வெட்டினரி சயின்ஸ் கோர்ஸ் பற்றியும், அது தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க, எந்த யூனிவர்சிட்டி கீழே வருது, எலிஜிபிலிட்டி என்ன, அதோடைய ப்ரீவியஸ் இயர்ஸ் கட் ஆஃப் என்ன, இப்படிங்கிறதெல்லாம் பற்றியெல்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோடைய தொடர்ச்சியாக வேலை வாய்ப்பு பற்றியும் வெட்டினரி சயின்ஸுடைய ஃபியூச்சர்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதை கொடுக்குறேன். நான் டாக்டர் விஜயகுமார், கால்நடை மருத்துவர். இது வெட்டினரி இன்சைட்ஸ். எந்த ஒரு கோர்ஸ் படித்தாலும் நமக்கு தேவையானது என்னதுங்க? சமுதாயத்தில் நமக்குன்னு ஒரு அந்தஸ்து, நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான பணம். இந்த வகையில் பார்த்தா வெட்டினரி சயின்ஸ் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தும், அதே சமயம் ஒரு வருமானமும், நிலையான வருமானமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வெட்டினரி சயின்ஸ் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு அரசாங்கத்துறையிலையும் தனியார் துறையிலையும் பல வகையான வேலைகள் இருக்குதுங்க. அரசாங்கத்துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அரசாங்க கால்நடை மருத்துவமனை இருக்கும். அந்த மருத்துவமனையில் கால்நடை மருத்துவராக நீங்கள் வேலை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் ஆவின் கூட்டுறவு சொசைட்டி மூலிமா நியமிக்கப்படக்கூடிய கால்நடை மருத்துவர்களாகவும் நீங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. தனியார் துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு நிறையா துறையில் வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. உதாரணத்துக்கு டைரி செக்டரில் நீங்கள் பெரிய பெரிய மிருகங்களை வைத்தியம் பண்ணுறதுக்கு போகலாங்க. அது மட்டும் இல்லாமல் பவுட்ரி செக்டரில் கோழிகளுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு டாக்டராகவும் நீங்கள் போகலாங்க. அது இல்லாமல் ஃபீடு மில் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபீடு மில்ல நியூட்ரிஷனிஸ்டாகவும் நீங்கள் போகலாம். மீட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மீட் பிளான்ட்டை நியமிக்கிற ஹெல்த் இன்ஸ்பெக்டராகவும் நீங்கள் போகலாங்க. மருந்து கம்பெனியில் டெக்னிக்கல் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய டாக்டராகவும் நீங்கள் வேலையில் சேரலாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் சொந்தமாக ஒரு ப்ரைவேட் கிளினிக் போட்டு அதையும் ரன் பண்ணலாங்க. கால்நடை மருத்துவ படிப்பு படித்தவருக்கு வேலை வாய்ப்பை பற்றி பார்த்துட்டாங்க. அடுத்து மிக முக்கியமான பகுதியான சேலரி பகுதிக்கு வருவோம். ஒரு வெட்டினரி டாக்டருக்கு மாதம் எவ்வளோங்க சேலரி கிடைக்கும்? கால்நடை துறையில் கவர்மெண்டில் ஒரு வேலை செஞ்சார்னா அவருக்கு மாதம் 70,000-75,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதுவே அவர் தனியார் துறையில் வேலை செஞ்சார்னா குறைஞ்சபட்சமாக 40,000 சம்பளத்திலிருந்து அதிகபட்சமாக 2,00,000 வரைக்கும் சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அது அவருடைய அனுபவத்து மேலேயும் அவருக்கு இருக்கிற திறமை மேலேயும் வேறுபடுங்க. வெட்டினரி சயின்ஸ் கோர்ஸில் நான் இந்த வீடியோவில் ரெண்டு பகுதியாக பிரிச்சுருக்குங்க. முதல் பகுதி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் சம்பளத்தை பற்றி சொல்லியிருக்கேன். ரெண்டாவது பகுதி அவங்க இந்த படிக்கிற காலத்தில் என்ன மாதிரியெல்லாம் சிலபஸ் பேட்டர்ன் இருக்கும், எப்படி படிக்கணும், படிப்பு கஷ்டமாக ஈஸியாக அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோங்க. ரெண்டாவது பகுதியான பிவிஎஸ்சி கோர்ஸ் டீட்டெயில் பற்றி போகலாங்க. இந்த பகுதியில் பிவிஎஸ்சி கோர்ஸ் பற்றி முழு விவரத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிவிஎஸ்சி கோர்ஸ் எத்தனை வருஷங்க? அது மொத்தமாக 5.5 வருஷத்துக்கு உண்டான படிப்பு. 4.5 வருஷம் நீங்கள் படிப்போம், 1 வருஷம் இன்டர்ன்ஷிப்பும் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த 4.5 வருஷம் படிப்பை பல பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது பேசிக் சயின்ஸ், டயக்னோஸ்டிக் சயின்ஸ், பேரா கிளினிக், கிளினிக்ஸ் அப்படின்லாம் பிரிச்சிருப்பாங்க. நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி போன வீடியோவில் நிறைய பேர் இந்த கோர்ஸ் படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்களோ, சில பேர் இந்த கோர்ஸை விட்டு வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இதோடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்னை தெரிஞ்சுக்கிட்டால் அது உங்களுக்கு புரியுங்க. எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஒரு உதாரணத்துக்கு போகலாங்க. பிவிஎஸ்சியுடைய ஃபஸ்ட் இயரில் உதாரணத்துக்கு 6 சப்ஜெக்ட் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அது 2 செமஸ்டராக பிரிச்சிருப்பாங்க. முதல் செமஸ்டரில் 6 சப்ஜெக்டும், ரெண்டாவது செமஸ்டரில் 6 பேப்பரும் உங்களுக்கு இருக்கும். இந்த 6 சப்ஜெக்ட் 6 பேப்பர் நான் சொல்கிறதுங்கிறது ஒரே சப்ஜெக்ட் தான். அது ஃபஸ்ட் செமஸ்டரில் 6ஆகவும் செகண்ட் செமஸ்டர் 6ஆகவும் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் அனாட்டமி படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் முதல் செமஸ்டர்லேயும் அனாட்டமி படிச்சிருப்பீங்க, ரெண்டாவது செமஸ்டர்லேயும் அனாட்டமி படிச்சிருப்பீங்க. முதல் செமஸ்டருக்கும் ரெண்டாவது செமஸ்டருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, முதல் செமஸ்டரில் நீங்கள் போன் மசில் பற்றி படித்தீங்க அப்படின்னா, ரெண்டாவது செமஸ்டரில் நீங்கள் நர்வ்ஸ், ஆர்ட்ரி பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ முதல் செமஸ்டர் முழுமையாக நீங்கள் படித்து முடிச்சுட்டு செமஸ்டர் எக்ஸாம் எழுதிடுவீங்க. ஓகே, இப்போ ரெண்டாவது செமஸ்டருக்கு என்ட்ரி ஆகும்போது நீங்கள் ரெண்டாவது செமஸ்டரும் மசில்ஸ் பற்றியோ, ஆர்ட்ரி பற்றியோ, நர்வ்ஸ் பற்றியோ படித்து முடிச்சுட்டு அதையும் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதிடுவீங்க. அந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு ஆனுவல் போர்டுன்னு ஒன்று வைப்பாங்க. அதில் நீங்கள் முதல் செமஸ்டரில் படித்ததையும் சேர்த்து, ரெண்டாவது செமஸ்டரில் படித்ததும் சேர்த்து ஒட்டுக்க எக்ஸாமினேஷன் இருக்கும். இதில் நீங்கள் முதல் செமஸ்டரில் எடுத்த ஒரு மார்க்கும் ரெண்டாவது செமஸ்டர் எடுத்த மார்க்கும் ஒரு குறிப்பிட்ட வெயிட்டேஜ் போட்டு வச்சுக்குவாங்க. நீங்கள் ஃபைனலில் எடுக்கிற மார்க்கு, இந்த வெயிட்டேஜ் மார்க்கு, இந்த 3 மார்க்கு சேர்த்து நீங்களுடைய பாஸாக ஃபெயிலா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 6 சப்ஜெக்ட் நீங்கள் ஃபஸ்ட் இயரில் எழுதுறீங்க அப்படின்னா, இந்த 6 சப்ஜெக்டில்
நீங்கள் ரெண்டு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு பர்மிஷன் இருக்குதுங்க. அதாவது நீங்கள் ரெண்டாவது வருஷம் போனதுக்கப்புறமேட்டு இந்த ரெண்டு சப்ஜெக்டும் ஃபெயிலான சப்ஜெக்டையும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடலாங்க. ஒருவேளை நீங்கள் ரெண்டு சப்ஜெக்டை தாண்டி மூணாவது சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் முதல் வருஷத்தையே ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஆகும். அதாவது உங்களோட படித்தவங்க செகண்ட் இயர் போயிடுவாங்க, நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேயே நின்றுணும், புதுசாக வர ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட் கூட சேர்ந்து நீங்கள் திரும்பவும் ஃபஸ்ட் இயரில் இருக்கிற எல்லா சப்ஜெக்டும் படிக்கிற மாதிரி வருங்க. என்றைக்கு நீங்கள் அந்த எல்லா சப்ஜெக்டும் கிளியர் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் செகண்ட் இயர் போக முடியுங்க. இதுதான் இதில் சப்ஜெக்டில் இருக்கிற எக்ஸாமினேஷன் பேட்டர்னுங்க. இப்போ சொன்ன பேட்டர்னில் தான் செகண்ட் இயர் தேர்ட் இயர் எல்லாமே மூவ் ஆகுங்க. சரிங்க, ஃபோர்த் இயர் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸு. அப்போ ஃபோர்த் இயரில் என்ன நடக்கும்? ஃபோர்த் இயரில் பொறுத்த வரைக்கும் மூணு செமஸ்டருங்க. நீங்கள் முதல் செமஸ்டர் எழுதி பாஸ் பண்ணிடணும், செகண்ட் செமஸ்டர் எழுதி பாஸ் பண்ணிடணும், தேர்ட் செமஸ்டர் எழுதி பாஸ் பண்ணிடணும். இந்த மூணும் சேர்த்து உங்களுக்கு ஒரு ஆனுவல் போர்டு நடக்குங்க. அந்த ஆனுவல் போர்டு எக்ஸாமினேஷனில் நீங்கள் மூணு செமஸ்டரும் சேர்த்து எக்ஸாமினேஷன் எழுதி இந்த செமஸ்டரில் எடுத்த வெயிட்டேஜ் மார்க்கு ஆனுவல் போர்டு மார்க் எல்லாம் சேர்த்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப்புக்கு எலிஜிபிள். ஒருவேளை நீங்கள் அதில் ரெண்டு சப்ஜெக்டுக்கு மேலே ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் ஃபோர்த் இயருடைய ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு வரணும், மூணு செமஸ்டரையும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும். அதாவது உங்களோட படித்தவங்க இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு டாக்டர் ஆகிட்டு வெளியே போயிடுவாங்க, நீங்கள் அப்பையும் ஃபோர்த் இயரில் தான் இருப்பீங்க. இதுதான் இந்த பேட்டர்னுங்க. அதனால தான் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த சப்ஜெக்டை படிக்க முடியாமல் விட்டுட்டு போயிருக்காங்க. சில பேர் இந்த சப்ஜெக்டை திரும்ப 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 படித்து பாஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒருவேளை மூணு வருஷம் நீங்கள் தொடர்ச்சியாக ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா, இல்லை மூணு வருஷம் ஒரே கிளாஸில் உக்காந்துட்டீங்க, அதாவது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்னு நீங்கள் அதிலே இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டென்யூர் முடிஞ்சு போயிடும். டோட்டலாக ஃபைவ் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ப்ளஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிற ஒரு மூணு வருஷம், ஸோ எட்டரை வருஷம் தான் உங்களுக்கு டென்யூர் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் கோர்ஸ் முடிச்சிடணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பிவிஎஸ்சி டிகிரி வாங்குறதுக்கு எலிஜிபிள் இல்லாமல் போயிடுவீங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நாலரை வருஷம் கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் இன்டர்ன்ஷிப்புள்ளே என்ட்ரி ஆவீங்க. இன்டர்ன்ஷிப் டோட்டலாக ஒன் இயருங்க. இந்த ஒன் இயருங்கிறது நீங்கள் பயிற்சி மருத்துவராக ரொட்டேஷ்னல் பேஸிஸில் வெவ்வேறு இடத்துல நீங்கள் வேலை செய்வீங்க, அதாவது டியூட்டி போடுவாங்க. உங்களுக்கு கிளினிக்ஸில், டைரி செக்டரில், மீட் பிளான்ட்டில், ஃபார்ம்ஸில், இந்த மாதிரி வெவ்வேறு ஏரியாவில் ரொட்டேஷன் பேஸஸில் ட்ரெயினிங் கொடுப்பாங்க. இந்த ட்ரெயினிங்கில் உங்களுக்கு சண்டேஸ், ஹாலிடேஸ், நைட் டியூட்டி, எமர்ஜென்சி டியூட்டி எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்குங்க. ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் டியூட்டிக்கு அப்புறமேட்டு நீங்கள் காலேஜுக்கு வந்து நீங்கள் ஒன் இயரில் என்னெல்லாம் டியூட்டி பார்த்தீங்க அதோடைய ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ், ரொட்டேஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸாமினேஷன் அண்ட் வைவா இருக்குங்க. இதில் உங்களுடைய ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் டியூட்டி அப்புறம் எக்ஸாமினேஷன்ஸ் வைவா எல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா காலேஜ் உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்து டிகிரி கொடுப்பாங்க. ஒருவேளை இதில் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி ஆகலை அப்படின்னா அவங்க இன்னும் ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ உங்களை இன்டர்ன்ஷிப்பை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் இன்டர்ன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிகிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா தமிழ்நாட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கால்நடை மருத்துவராக பயிற்சி பண்ணலாங்க. வேரியஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பகுதி ஒன்றுலேயும் பகுதி ரெண்டுலேயும் வெட்டினரி சயின்ஸ் பற்றியும் சிலபஸ் பற்றியும் வேலைவாய்ப்பு பற்றியும் நான் சொன்ன தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. கால்நடை துறையில் ஒரு வெட்டினரி சயின்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் மிக சிறந்த மருத்துவராக ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கங்கள்.